ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெலிசான் சங்கமம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். மாண்டவர்கள் மீள்வதில்லை, மாளாமல் வாழ்வார் யாரும் இல்லை பூமியில். இவ்வுலகை விட்டு போகும் போது தனக்கு உரிமை என்று சொல்லி எடுத்து செல்ல ஏதும் இல்லை. இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு வாழ்ந்தால் துன்பம் இல்லை நம் வாழ்க்கையில். நம்மிடம் இருப்பதை பிறருக்கும் கொடுத்து நாமும் வாழ்வோ மகிழ்வோடு இப்பூமியில். எங்கோ தமிழ் மன்றத்தில் படித்தது நினைவுக்கு வந்தது. ஆண்டாண்டு காலமாய் அழுது புரண்டாலும் மாண்டவர்கள் மீள்வதில்லை என்ற கவிதை வரிகளும் என்னுள் வந்து வந்து செல்கின்றது. ஏன், என்ன காரணம் என்றால், உணர்வு குவியலாய் இருக்கும் நம் இந்திய இளைஞர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை ஒரு தீர்வு அல்ல. நாள்தோறும் கவலை தரும் செய்தியாக காண்பதும் கேட்பதும் வாசிப்பதுமாக இருக்கும் செய்தி இளைஞர் தற்கொலை, மாணவி தற்கொலை, இளம்பெண் தற்கொலை, வாலிபர் தற்கொலை. ஒரு நொடிப்பொழுதின் உணர்ச்சி வேகத்தில் எடுக்கும் உச்சகட்ட முடிவுதான் தற்கொலை. ஏன் இந்த இளைய சமுதாயம் தன் இயலாமையை இவ்வாறு காட்டுகிறது? சகிப்பும் மதிப்பும் கொண்ட மானிடருக்கு சகிப்பும் வேண்டுமல்லவா? சமுதாயத்தின் தூண்டுகோளினால் தூண்டப்பட்டு துணிகிறாயா? மதிப்பெண் குறைந்ததால் மனமுடைந்து மாணவன் தற்கொலை. மதிப்பெண் மட்டுமே வாழ்க்கை என்றால் இவ்வுலகில் ஜனப்பெருக்கம் என்பது விரைவாக குறைந்திருக்கும். வண்ணங்களால் நிறைந்த உங்கள் வாழ்க்கையை எண்ணங்களால் நிறைத்திடுங்கள். தவறை தவறி செய்து விட்டால் வருந்தி திருத்தி விடுங்கள். விட்டு கொடுக்கும் மனப்பான்மையையும் எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் மனப்பக்குவமும் கொள்ளுங்கள். அறிவை விரிவு செய்யுங்கள், ஆழ்மனதை தூய்மை செய்யுங்கள். ஆணவம் கொள்ளாதீர்கள், அன்னை தந்தையிடம் கௌரவம் பார்க்காதீர்கள். மறந்தும் தவறிழைத்தால் மன்னிப்பு கோருங்கள். தவறு பெரிதோ சிறிதோ தவறை திருத்த தகுந்த நேரம் எடுங்கள். தனிமையில் நேர்மறை எண்ணங்களோடு இருங்கள். எதிர்மறை எண்ணம் தோன்றினால் எதிர்த்திடுங்கள். காலனின் அழைப்பின்றி தானே உயிரை கொடுக்காதீர்கள். ஒரு நொடி போதும் உயிரை மாய்த்துக் கொள்ள. காதல் தோல்வி, பள்ளிப்படிப்பில் தோல்வி, வேலையில் தோல்வி, பதவியில் தோல்வி, பண்பில் தோல்வி, நடத்தையில் தோல்வி, தோல்வியை தாங்கும் வல்லமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். இச்சமுதாயம், குடும்பம், உறவுகள் தோல்வியை தவிர்ப்பதற்கும் அதை தாங்குவதற்குமான வாய்ப்பை கொடுங்கள். தூற்றாதீர்கள். போற்றுதலுக்கு மகிழும் மனம் தூற்றுதலுக்கு துவண்டு போகிறதே, அதற்கு விலை உயிரா? குழந்தைகள் வளர்ப்பில் சில நெறிமுறைகள் அவசியம். இல்லை, கிடையாது, பிறகு பார்க்கலாம், முடிந்தால் செய்கின்றேன், இதை போன்ற வார்த்தைகளையும் குழந்தைகளிடம் விதையுங்கள். கேட்டவுடன், ஆசைப்பட்டவுடன் ஒரு பொருளை அடையும் குழந்தையின் மனது இல்லை என்ற ஏமாற்றத்தை தாங்க மறுக்கிறது. அடியா பிள்ளை படியாது, அவ்வப்போது இரண்டு அடியும் கொடுங்கள். மனம் என்னும் குரங்கை ஆட்டி வைக்க பல பெல்ட்டுகளை நாமும் அடிக்கத்தானே வேண்டும். தன்னம்பிக்கை, கடின உழைப்பினால் கிட்டும் வெற்றியை ஊக்குவியுங்கள். தயங்காதீர்கள். பங்கு பெறும் நிகழ்வில் எல்லாம் பரிசு கிட்ட வேண்டும் என்று எண்ணாதீர்கள். வெற்றியை விட தோல்வி அதிக அனுபவம் தரும் என்பதை கூறி ஆக்கப்படுத்துங்கள். முன்மாதிரி உதாரணமாக பெற்றோர்களே இருங்கள். அடுத்த குழந்தையுடன் ஒப்பீடு செய்யாதீர்கள், கட்டாயப்படுத்தாதீர்கள் பெற்றோர்களே. சிறந்த நண்பர்களை தேர்வு செய்யுங்கள் இளைஞர்களே. இன்று உன் வாழ்வை குழியில் தள்ள எத்தனையோ வழிகளும் வாய்ப்புகளும் உள்ளன. ஓடு, ஓடு, அவை அனைத்தையும் புறம் தள்ளி ஓடு, வாழ்ந்து காட்டு. நல்லவர்களும் இருக்கின்றனர், நல்லவைகளும் கிடைக்கின்றன, நாடி தேடி பழக. பெற்றோரை தவிர உன் வாழ்வை செப்பனிட சீர்தூக்க யாருமே இல்லை இப்பூ உலகில். அவர்களின் வார்த்தையை நம்பு. திட்டினால் வாங்கு, பாராட்டினால் மகிழ், தூற்றினால் திருத்து திருந்து, தண்டித்தால் தண்டனையை ஏற்றுக்கொள். பெற்றோருக்கே எமோஷனல் பிளாக்மெயில் செய்து இறுதி வரை அவர்கள் வாழ்வை ஃபெயிலாக்கி விடாதே. எல்லோரும் பிறந்தவுடன் திறமைசாலி ஆவதும் இல்லை, தவறு இழைக்காத தர்மவான்களும் இல்லை, களவும் கற்று மறந்தவர்களே. தற்கொலை எனும் தரித்திரம் படைத்த முடிவை எடுத்து சரித்திரம் படைக்கும் வாழ்வை அஸ்தமனமாக்கினால் ஒரு பயனும் இல்லை. தாங்க முடியாத சோகம், தவிர்க்க முடியாத பாரம், மீள முடியாத தோல்வி, அகல முடியாத அவமானம், சமூகத்தின் மீது கொண்ட அச்சம், குடும்ப உறுப்பினர்களின் மீது வரும் வெறுப்பு, யாருமற்ற தனிமை நிலை, மன அழுத்தம், கடன் சுமை, வறுமை, துவழாதே. உனக்கு பிடித்த நபர் ஒருவர் கூடவா இல்லை? இறைவனை வணங்கு, ஒரு நிமிடம் யோசி. உன் வாழ்வில் மிகுந்த மனநிறைவை தந்த ஒரு நிகழ்வை பற்றி யோசி. உன்னை பாராட்டி சீராற்றிய பெற்றோரை யோசி. கண்ணை திற, உன் சுமையனைத்தும் கண்ணீராய் வழிந்தோடும். பாவ மன்னிப்பை உன் இஷ்ட தெய்வத்திடம் கேட்டு முறைப்படுத்து உன் வாழ்வை. விதி என்று விதியின் மீது பழி போட்டு மீண்டும் ஒரு முறை தவறிழைக்காதே, வாழ்க்கை வசப்படும். உன் வாழ்வை பழி கொடுப்பதால் பாதிப்படைவது உன்னை சுற்றியுள்ளவர்கள் மட்டுமே. இறப்பு வரும், அது வரும்போது வரட்டும். சுயமாக நீயே உயிரை தியாகம் செய்யாதே, அது கொடுமையான பாவ செயலாம். பழி பாவத்திற்கு அஞ்சி மீண்டும் ஒரு பாவம் செய்யாதே. எப்பிரச்சனைக்கும் தற்கொலை ஒரு தீர்வு அன்று. நன்றி.
எங்களோட இந்த சிறிய தகவல் பரிமாற்றம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.